அரசியல் தீர்வுக்கான வழி. தலைவர் அளித்த விளக்கம். குறிப்பு: தமிழீழ மக்களின் தேசிய பிரச்சினையின் அடிப்படைகளான தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழர் தன்னாட்சி உரிமை ஆகியவற்றை முதலில் சிங்கள மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலேயே இன ஒற்றுமை சாத்தியமாகும், அரசியல் தீர்வுக்கும் வழிபிறக்கும். இவ்வாறு தலைவர் பிரபாகரன் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வருகை தந்த பிபிசி நிருபர் திரு கிறிஸ் மோரிஸ் தலைவர் பிரபாகரனிடம் எடுத்த பேட்டியை 4/9/1991 அன்று பிபிசியின் ஆசிய சேவையிலும் தமிழோசையிலும் ஒளிபரப்பாகியது. இந்த பேட்டியை இங்கு தருகிறோம். கேள்வி: கிழக்கு மாகாணத்தின் இராணுவ நிலைமை பற்றி விளக்குவீர்களா? கிழக்கு மாகாணத்தை இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அரசு கூறுகிறதே. கேள்விக்குறி. பதில்: கிழக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ நிலைமை மிகவும் சிக்கலானது. இப்பகுதியில் பெரும்பான்மையாக தமிழ் மக்களும் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களும் வாழ்கிறார்கள். திருமலையிலும் அம்பாறையிலும் நிறைய சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றன. இவற்றை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இப்பகுதிகளில் பெருந்தொகையில் இராணுவமும் போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கின்றன. கிழக்கில் கடலோரமாக பெருமளவில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்படி இருந்தும் கிழக்கு மாகாணம் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக கூற முடியாது. கிழக்கில் எமது ஆயுத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கின்றன. எமது போராளிகள் எல்லா இடங்களிலும் நடமாடித் திரிகிறார்கள். கிராமப்புறங்களும் காட்டுப்பகுதிகளும் எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே கிழக்கிலிருந்து புலிகளை விரட்டிவிட்டோம் என்று அரசு கூறுவது முற்றிலும் தவறானது. கேள்வி: 1990 ஜூன் மாதம் இருந்த நிலையிலும் பார்க்க நீங்கள் இப்போது மோசமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உண்மையல்லவா? கேள்விக்குறி. பதில்: யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னர் கிழக்கு மாகாணம் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்பது தவறு. யுத்தத்திற்கு முன்னர் நீண்டகாலமாக கிழக்கு மாகாணம் இந்திய துருப்புக்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்திய துருப்புக்கள் வெளியேறிய பின்னர் சிங்கள இராணுவமும் போலீஸும் அப்பகுதியில் நிலை கொண்டிருந்தன. எனவே கிழக்கு மாகாணம் புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது என்று சொல்ல முடியாது. மரபு வழி போரை எதிர்கொண்டோம். கேள்வி: ஆணையரவில் தமக்கு பெரும் வெற்றி கிடைத்திருப்பதாக இராணுவம் கூறுகிறதே, போர் உத்தி என்ற முறையில் பிழையான உத்தி ஒன்றை கையாண்டு விட்டதாக கருதுகிறீர்களா? கேள்விக்குறி. பதில்: ஆணையரவு போர் ஒரு பெரிய வெற்றி என சிங்கள அரசு கூறுவது வெறும் பொய்ப் பிரச்சாரம். எமது வெற்றிகரமான தாக்குதல்களால் ஆணையரவு தளம் வீழ்ச்சியடையும் நிலை இருந்தது. 800 இராணுவத்தினர் எமது முற்றுகைக்குள் சிக்கிக்கொண்டனர். இவர்களை மீட்பதற்கு 8000 பேர் கொண்ட பெரிய தாக்குதலை நடத்த சிங்கள அரசு நிர்பந்திக்கப்பட்டது. இத்தாக்குதலில் சிங்கள அரசுக்கு என்றுமில்லாத பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. 5 மைல் தூரம் படைகளை நகர்த்த 24 நாட்கள் தேவைப்பட்டன. இதனை வெற்றி என எக்காலமிடுவது சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு பெரிய மரபு வழி போரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் பெரும் வளர்ச்சியை புலிகள் இயக்கம் அடைந்துள்ளது. ஆணையரவு போர் இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு. கேள்வி: புலிப்படையை மரபு வழி இராணுவமாக மாற்ற நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் பற்றி கூறுவீர்களா? கேள்விக்குறி. இது புலிப்படையின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியமானது? கேள்விக்குறி. பதில்: சிங்கள அரசிற்கு எதிரான எமது ஆயுத போராட்டம் 15 ஆண்டுகளுக்கும் மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது. இந்த நீண்ட வரலாற்று போக்கில் நாம் படிப்படியாக பெரும் வளர்ச்சியடைந்திருக்கின்றோம். நீண்ட காலமாக குரில்லா போர் முறையை கையாண்டு வந்த நாம் இப்போது மரபு வழி இராணுவமாக மாறி வருகின்றோம். இராணுவ ரீதியில் இது ஒரு பெரிய வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த வளர்ச்சி எமது விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சிதான். இந்த வளர்ச்சி எமது விடுதலை போராட்டத்தின் பெரும் திருப்புமுனையாகவும் அமைகிறது. இந்த வளர்ச்சி மூலம் சிங்கள அரசு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, இராணுவ நடவடிக்கை மூலம் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்பதுதான் அது. கேள்வி: படையின் அளவு விரிவுபட்டு கொண்டே போகும் அதேவேளை சிறுவர்களையும் சிறுமிகளையும் சேர்த்துக்கொள்வதாக கண்டனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்த அளவு இளம் வயதில் ஏன் ஆட்களை சேர்த்துக்கொள்கிறீர்கள்? கேள்விக்குறி. இப்படி சேர்த்துக்கொள்ளப்படுபவர்கள் எத்தனை வயதில் உங்கள் படையில் செயல்பட தொடங்குகிறார்கள்? கேள்விக்குறி. அதாவது, சண்டைக்கு அனுப்பப்படுகிறார்கள்? கேள்விக்குறி. பதில்: நாம் பலபந்தமாக எவரையும் இராணுவத்தில் சேர்த்துக்கொள்வதில்லை. அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையினாலும் அதனால் எமது சமுதாயத்தில் ஏற்படும் தாக்கங்களினாலும் சிறுவர்கள் எமது இயக்கத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, பல பெற்றோர்கள் பகிரங்கமாக எமது கூட்ட மேடைகளிலேயே புதல்வர்களையும் புதல்விகளையும் எம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கப்படும் சிறுவர்களுக்கு நாம் கல்வி வசதி செய்து கொடுக்கிறோம், பல்வேறு துறைகளில் பயிற்றுவிக்கிறோம்,
தொழிலறிவை வளர்த்து விடுகிறோம். சிறுவயதானவர்களை நாம் போர்க்களத்திற்கு அனுப்புவதில்லை. கேள்வி: இந்தியாவுக்கும் உங்களுக்குமான உறவு மோசமாக இருக்கிறதே, இது உங்களுக்கு கவலையை தரவில்லையா? கேள்விக்குறி. பதில்: நீண்ட காலமாகவே இந்தியாவுக்கும் எமக்கும் மத்தியிலான உறவில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 1983 இந்திய அரசு எமது பிரச்சனையில் தலையிட்டது. ஆயுத பயிற்சி கொடுத்து பல குழுக்களை உருவாக்கியது. பின்னர் 1987 ஸ்ரீலங்கா அரசுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து அதை எமது மக்கள் மீது திணிக்க முயன்றது. அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்ததும் எம் மீது ஒரு யுத்தத்தை ஏவிவிட்டது. இப்படியாக இந்திய அரசு தனது சொந்த நலனை பேண முயன்றது. நாம் எமது மக்களின் நலனை முதன்மைப்படுத்திய போது எமக்கும் இந்திய அரசுக்கும் இடையே முரண்பாடும் பகைமையும் ஏற்பட்டது. இந்த நீண்ட கசப்பான வரலாற்று தொடர்ச்சியாகவே எமது இயக்கத்திற்கு எதிராக இந்திய அரசு செயற்படுகின்றது. இந்தியாவின் இந்த அணுகுமுறை எமக்கு கவலையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கத்தான் செய்கிறது. கேள்வி: தமிழ்நாட்டில் புலிகளின் நடவடிக்கைகள் நசுக்கப்பட்டு வருவது பற்றி தங்களால் குறிப்பாக கூற முடியுமா? கேள்விக்குறி. இலங்கையில் நடத்தும் போராட்டத்தை தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எந்த வகையில் மோசமாக பாதிக்கிறது? கேள்விக்குறி. பதில்: நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டிலும் புலிகளை பகடைக்காயாக வைத்தே அரசியல் சதுரங்க ஆட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு மக்களை எமது இயக்கத்திற்கு எதிராகவும் எமது சுதந்திர போராட்டத்திற்கு எதிராகவும் திருப்பிவிட இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் திட்டமிட்டு செயற்படுகின்றன. எமது இயக்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி திட்டமிட்ட முறையில் விஷம பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் தமிழ்நாட்டில் பறந்துபட்ட மக்கள் எமது இயக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த மக்களின் ஆதரவு இருக்கும் வரை எமது போராட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படப்போவதில்லை. மனிதாபிமானமற்ற நடவடிக்கை. கேள்வி: ராஜீவ்காந்தியின் கொலையுடன் புலிகளுக்கு தொடர்பில்லை என கூறப்படுவதை நாம் அறிவோம். என்றாலும் இந்திய புலனாய்வு குழு நீங்கள்தான் இதற்கு பொறுப்பு என திடமாக நம்புவது போல் தெரிகிறது. திரு கிட்டு பிரிட்டனை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார். அனைத்துலக அரங்கின் உணர்வலைகள் கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவதாக கவலைப்படுகிறீர்களா? கேள்விக்குறி. பதில்: ராஜீவ்காந்தியின் கொலைக்கும் எமது இயக்கத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த குற்றச்சாட்டு இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த கொலை குற்றச்சாட்டை எம் மீது சுமத்தி சர்வதேச ரீதியாக எம்மை களங்கப்படுத்த இந்திய அரசு முயற்சிக்கின்றது. கிட்டுபின் விவகாரத்தில் பிரிட்டன் அரசு நடந்து கொண்ட விதம் எமது மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. வைத்திய சிகிச்சைக்காக லண்டன் செல்ல பிரித்தானிய தூதரகமே அனுமதி அளித்திருந்தது. கிட்டு ஒரு அங்கவினர், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி என்று தெரிந்தும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டமை மிகவும் பொறுப்பு அற்றதும் மனிதாபிமானமற்றதுமான செயலாகும். கேள்வி: விடுதலை புலிகள் அரசியல் கட்சி ஒன்றை அமைத்திருந்தும் கூட புலிப்படையினர், முக்கியமாக ஈவிரக்கமற்ற இராணுவ அமைப்பு என எதிர்த்து குரல் எழுப்புவோர் கூறுகின்றனர். உங்கள் இயக்கத்தின் அரசியல் பங்கு பணி பற்றி கூற முடியுமா? கேள்விக்குறி. பதில்: அப்படி சொல்வது முற்றிலும் தவறு. நாம் பிரம்மாண்டமான அரசியல் அமைப்பை கட்டி எழுப்பியுள்ளோம். எமது மக்களிடையே சிவில் நிர்வாகம், உணவு உற்பத்தி, நிவாரணம், சமூக சேவை, அகதிகள் சேவை போன்ற விடயங்களை எமது அரசியல் பிரிவே கவனித்து வருகின்றது. எமது பகுதிகளில் உள்ள மக்களின் அன்றாட வாழ்வில் எங்களுடைய இயக்கம் பெருமளவு பங்கு வகித்து வருகிறது என்பது உண்மை. கேள்வி: கொழும்பில் பிரேமதாச ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி பற்றி உங்கள் கருத்து என்ன? பதில்: நிலைமையை நாம் அவதானித்து வருகிறோம். இப்போது இது பற்றி அபிப்பிராயம் எதுவும் கூற முடியாது. கேள்வி: விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக நடந்து வருகின்றன. அடுத்த சில மாதங்களில் இப்படியான முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என நீங்கள் கருதுகிறீர்களா? கேள்விக்குறி. பதில்: நாம் எப்போதும் சமாதான பேச்சுக்களுக்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறி வருகிறோம். பேச்சுக்கள் நிபந்தனைகள் அற்றதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி வருகிறோம். கேள்வி: பேச்சுக்கள் மூலம் அரசியல் தீர்வு ஏற்பட வழிபிறக்குமா? கேள்விக்குறி. பதில்: தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையின் அடிப்படையான தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழரின் தன்னாட்சி உரிமை ஆகியவற்றை முதலில் சிங்கள மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலேயே இன ஒற்றுமை சாத்தியமாகும், அரசியல் தீர்வுக்கும் வழிபிறக்கும். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.